ஒலி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்ல் ரேடியஸ் கும்பகோணம் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாங்கள் அவுஜான் ஸ்டுடியோ மாஸ்டர் அன்பாக்சிங் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் DM440, NB830WL அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் என்ன அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். ஓகே, வாங்க இப்போ நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ADP-30R. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு பென்ட்ரைவ் பிளேயர் வித் ரெக்கார்டர். இது வந்து ஏசிலையும் ஒர்க் ஆகும், ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்கன்னா டிசிலையும் ஒர்க் ஆகும். டிசியில் பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். அண்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, பென்ட்ரைவ் பிளேயர் இருக்குது, எஸ்டி கார்டு ரீடர் இருக்குது, அண்ட் ஒரு எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங் டிவைஸாகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் MP3 பிளேயராகவும் யூஸ் பண்ணலாம். இதோட MRP பார்த்திங்கன்னா 3390. இது வந்து வேர்ல்ட் ரேடியோஸில் ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸில் கிடைக்குது. இதை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், ப்ளஸ் லைவ் டெமோவும் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸோ தட் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, அண்ட் DC அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அண்ட் ADP-30R கொடுத்துருக்காங்க. இதோட கேசிங் பார்த்தீங்கன்னா சைடில் பிளாஸ்டிக்கால் டிசைன் பண்ணியிருக்காங்க, சென்டரில் மெட்டலால் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு USB வால்யூம்க்கான லெவல் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்டிங் வால்யூம்க்கான லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங் எந்த வால்யூமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமோ அதில் அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோ ஸ்டீரியோ ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா 3 LED சிக்னல்ஸ் இருக்குது, கிளிப், ரெக்கார்டிங் லெவல், பவர். ஸோ நீங்கள் பவர் ஆன் ஆஃப் பண்ணும்போது இந்த பவர் பட்டன் ஆன் ஆகும், பவர் LED சிக்னல் ஆன் ஆகும். ஸோ ரெக்கார்டிங்க்கான லெவல் வந்து ரெக்கார்டு உங்களுக்கு எந்த லெவலில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோ ரெக்கார்டிங் ஆகும்போது இந்த க்ரீன் சிக்னல் க்ளோ ஆகும். இந்த கிளிப் சிக்னல் வந்து ADP-30R-ஓட ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம், பிகாஸ் இது வந்து ஸ்பீக்கரையும் ஆம்பையும் நல்லா பாதுகாக்கும். சப்போஸ் நீங்கள் 7 or 8 வைக்கும் போது இந்த LED சிக்னல் லைட்டாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா க்ளோ ஆகும் போது ஆம்ப் ட்ரிப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் எந்த வால்யூமில் வைக்கணுன்றதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த கிளிப் சிக்னல். இது வந்து SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, USB-க்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ரிமோட்க்கான IR சென்சார் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங் ஆகும்போது அதுக்கான LED சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஓகே, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பட்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சைக்கிள் பட்டன். ஸோ சாங் ப்ளே ஆகும்போது உங்களுக்கு சாங் ரிப்பீட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த சைக்கிள் பட்டனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பட்டன். ஸோ சாங் சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணணுன்னா அந்த ஸ்டாப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் பட்டன். சாங் ப்ரீவியஸ் நீங்கள் சாங் போயிட்டே இருக்கணும்னா ப்ரீவியஸ் பட்டன் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ளே அண்ட் பாஸ் பட்டன். நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பட்டன். நெக்ஸ்ட்டு மோட் சேஞ்ச். நீங்கள் உங்களுக்கு என்ன மோட் வேணும், USB மோட் வேணுமா, இல்லை பென்ட்ரைவ் மோட் வேணுமா, இல்லை SD கார்டு மோட் வேணுமா, அந்த அதுக்கான மோட் பட்டன் இது. நெக்ஸ்ட்டு ஃபோல்டர் பட்டன். ஸோ இந்த நீங்கள் என்ன ஃபோல்டர் சூஸ் பண்ணுறீங்களோ இந்த LCD டிஸ்பிளேயில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ இந்த டபுள் சைட் ரொட்டேட்டிங் நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். என்ன சாங் வேணுமோ நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு சாங் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ ரெக்கார்டிங்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் இருக்குது. DC-க்கான 12 வோல்ட் DC அடாப்டருக்கான சாக்கெட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ரெக்கார்டிங் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மிக்சரோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெக்கார்டிங் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டீரியோவாகவும் ரெக்கார்ட் ஆகும். இது வந்து ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆம்ப்ளிஃபயர்லேருந்து இன்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 0 to 9 key இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சாங் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வால்யூம் நெகட்டிவ் அண்ட் ப்ளஸ். ஸோ வந்து நீங்கள் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பட்டன், ப்ரீவியஸ் பட்டன், மோட் பட்டன், மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ரெக்கார்டிங் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் சப்போஸ் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் லித்தியம் காயில் செல்லுக்கு எது ஈக்குவலன்ட்டோ அதை யூஸ் பண்ணும், இல்லைனா CR2025 யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம லைவ் டெமோ போகலாம்.
ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு இதை MP3 பிளேயராக யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கப்புள் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ADP-30R ஆடியோ அவுட்புட் எடுத்து ஒரு ஆம்ப்ளிஃபையரோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ சாங் கிளியராக இருக்குது, ஆடியோ கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து டபுள் சைட் ரொட்டேட்டிங் நாப் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஃபோல்டர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம், என்ன ட்ராக் சாங் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ 001 சாங் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக 99 போகணும்னா கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணால் டேரெக்டாக போகும் அது. ஓகேவா, நீங்கள் எந்த சாங் வேணுமோ அதை கிளிக் பண்ணி சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ இது வந்து பென்ட்ரைவுக்குள்ளான ஆப்ஷன். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து மிக்சர்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து ADP-30R ரெக்கார்டிங் இன்புட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மைக் வந்து மிக்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் பட்டன் ஆன் பண்ணுறேன். ப்ளீஸ் வெயிட்டுன்னு வருது. ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹலோ, மைக் டெஸ்டிங். ஹலோ, ஸ்டேஜ் 1, 2, 3. ஹலோ, ஆடியோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் லைவாக பேசவும் செய்யலாம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற மைக் வந்து பார்த்தீங்கன்னா DM-440. ஸோ இதோட ப்ராடக்ட் டீட்டெயில் தெரியணும்னா இந்த வீடியோ கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஹலோ, மைக் டெஸ்டிங். ஸோ இந்த வால்யூம் உங்களுக்கு ரெக்கார்டிங் எந்த லெவலில் வேணுமோ நீங்கள் அந்த லெவல் ஒரு 7 வைக்கலாம். ஸோ நீங்கள் கூட வச்சிங்கன்னா இந்த க்ரீன் சிக்னல் LED க்ளோ ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ நான் ரெக்கார்டிங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் பாஸ் ஆகும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபைல் சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ரெக்கார்டிங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஹலோ, ஸ்டேஜ் 1, 2, 3. ஹலோ, ஆடியோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் பேசவும் செய்யலாம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற மைக் வந்து பார்த்தீங்கன்னா DM-440. ஸோ இதோட ப்ராடக்ட் டீட்டெயில் தெரியணும்னா இந்த வீடியோ கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களுக்கு ஆடியோ நல்லாயிருக்கு, ரெக்கார்டிங்க்கான லெவல் வேணும்னா நீங்கள் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அஹுஜா ப்ராடக்ட் ஜென்யூனா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேர்ல்ட் ரேடியோஸ் கும்பகோணம். தேங்க்யூ.